தாரா பாரதியின் எழுச்சியூட்டும் வரிகளோடு அருள் யாழினி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புள்ள அரசியாழினி. வெறுங்கை என்பது மூடதனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கள் பாறை நொறுங்கிலும் கைகளில் பூமி சுழன்று வரும், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, நீ தொடுவான்தான் எல்லை, விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை நீ தூங்குவதா, நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்சக்கீற்று எங்கே கிழங்கென தேடுவதா, ஊழல் கிடக்கும் வாலிபனே தின முதுகில் வேலையை தேடுகிறாய், பாலை வளர்ந்தான் வாழ்க்கை என பெரும் பல்லவி எதற்கு பாடுகிறாய், மண்புழு வல்ல மானிடனே காவலி காட்டு வானிடமே, விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே பகவத்கீதை தெரியுமா பாத்துறீங்களா? பகவத்கீதைய ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணி 11th chapter 11th சாப்டரை ஓபன் பண்ணி அவ்வளோ பெரிய சுவாமிகள் குரு அதை ஓபன் பண்ணி எனக்கு படிக்கிறார். அது வந்து விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அது அர்ஜுனா அவங்களுக்கு எப்போதுமே ஒரு சந்தேகம் என்ன, இவ்வளோ பாருக்கு போகணுமா, குருச்சேத்ராக்கு வாருக்கு போகணுமா, போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ வந்து நம்ம லார்ட் கிருஷ்ணா வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்து உதயமாகிறது போல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார். லார்ட் கிருஷ்ணா உருவத்தை காமிக்கிறார். அந்த உருவத்தில் காமிச்சிட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்கிறாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். வள்ளுவர் திருவள்ளுவர்னு சொல்கிறாண்டா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றியடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இவர் சொல்கிறாரு, அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்கிறாரு, நீ யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ் டெண்டன்சி, அதாவது டிஃபீட்டிஸ் டெண்டன்சின்னா இடும்பைக்கு இடும்பை கொடு, இடும்பை வந்து உன்னுடைய மாஸ்டராக இருக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளோ பெரிய மனிதர், அவ்வளோ பெரிய குரு சொல்கிறார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா? அந்த ஒரு எனக்கு அப்புறம் 12 கொடுத்தார் படிக்க தமிழில். அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறி. முன்னேறுங்க, எப்பொழுதுமே இடுக்கன் வரும்போது பயப்படக்கூடாது, இடும்பை துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும், நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும்.